நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்ட் டூ. ஸோ நைன்த்தில் ஆல்ரெடி நம்ம 1-5 பிரிட்ஜ் கோர்ஸ் போட்டிருக்கோம். இது 6-10 வரையும் உள்ளது. சரி வாங்க நம்ம அப்படியே 1-1 என்னென்னு பார்த்துக்கிட்டே போகலாம். ஸோ 6வது நாள் என்ன சொல்கிறாங்க, மனித உரிமைகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையை பற்றி உங்களுக்கு ஆயத்தப்படுத்துதலில் சில கேள்விகள் இருந்தது, அதற்கான பதிலை நாங்கள் தொகுத்து போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மதிப்பீடுகளில் கோடிட்டிடங்களை நிரப்புக. ஸோ நாங்கள் ஒவ்வொரு ஆன்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்தகத்தில் தேடி தொகுத்து நம்பகத்தன்மையோடு தான் போட்டிருக்கோம். கண்டிப்பாக மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அதுபோக இந்த டிஎன்பிஎஸ்சி டெட்டு தேர்வர்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். 4-6 கடைசி செக்ஷனு பார்த்தீங்கன்னா குருவினா. இந்த குருவினால் பார்த்தீங்கன்னா தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவருக்கான தகுதிகள் யாவைன்றாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு பெற்ற இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தான் இதனுடைய ஆணைய தலைவராக வரதுக்கான தகுதிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து 4-7 வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பு எழுத மறந்துட்டோம், ஸோ மன்னிச்சுக்கோங்க. தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயத்தப்படுத்துதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேள்வி கொடுத்துருக்காங்க. அந்த 4 க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர்ஸையும் நாங்கள் புத்தகத்துலேருந்து தொகுத்துருக்கோம். ஸோ இதை நாங்கள் இதுக்கு மேலே வந்து ஷார்ட் பண்ண முடியாது, நீங்கள் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டங்கள் என்றால் என்ன, விதிகள் என்றால் என்ன. அதில் பார்த்தீங்கன்னா சட்டம் அப்படின்னா என்ன, இயற்றப்படுதல் அப்படின்னு அர்த்தம் அப்படின்றாங்க. விதிகள் அப்படின்னா நடைமுறைப்படுத்தப்படுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து குழந்தை தொழிலாளருக்கான சட்டம் ஏன் தேவை, அதை பற்றிலாம் நான் அழகாக கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மதிப்பீடுகளில் கோடிட்டிடங்களை நிரப்புக. ஸோ கோடிட்டிடங்களில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் அமைக்கப்பட்ட ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1997. 4-7 தொடர்ச்சி வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 2005. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருத்துகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நாங்கள் மேட்ச் பண்ணியிருக்கோம், இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி நீங்கள் அசைன்மெண்ட் மாதிரி உங்கள் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். அடுத்து 3வது செக்ஷனாக என்ன சொல்கிறாங்கன்னா குருவினா. குருவினால் என்ன சொல்கிறாங்க, பெண்கள் நலனை பாதுகாக்க நிறைவேற்றப்பட்ட சட்டம் எழுதுக, ஐ மீன் சட்டங்களை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சில சட்டங்களை கொடுத்துருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதோ 2 அல்லது 3 சட்டங்களை நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து 2வது கேள்வி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை நலனை பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்ட சட்டங்களை எழுதுக. ஸோ குழந்தை நலனுக்காக என்னென்ன சட்டங்கள்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க நம்ம அரசு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எழுதியிருக்கோம், இதில் நீங்கள் எவ்வியனும் 2 நீங்கள் எழுதிக்கிட்டால் கூட போதும். 4-7 கடைசி கேள்வி, வன்கொடுமை தடை சட்டம் என்றால் என்ன. ஸோ அதை பற்றின ஒரு பதிலும் நாங்கள் புத்தகத்தில் தேடி தான் தொகுத்துருக்கோம், கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து 4-8 தலைப்பு பார்த்தீங்கன்னா புவிப்படங்களை கற்றறிதல். புவிப்படங்கள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், நம்ம உலக வரைபடம், அதை பற்றின புவி சார்ந்த அப்படிங்கிற தலைப்பு தான் இந்த தலைப்பு. ஸோ இதில் உங்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2 கேள்வி கொடுத்துருக்காங்க. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. கோடிட்ட இடங்களை நிரப்புகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் 2 கேள்விகள் நாங்கள் ஆன்சர் கொடுத்துருக்கோம். 3வது வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சரியான கூற்றை தேர்வு செய்யவும், கூற்று அதாவது காரணம், அந்த காரணத்துக்கான கூற்று, 2 சரியா அல்லது தவறா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த இணை நாங்கள் புத்தகத்தில் தூக்கப்பட்டது. சப்போஸ் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நாங்கள் புக்கோடைய பேஜ் நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள், 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் பேஜ் 187 நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். 4-8 தொடர்ச்சி வேறுபடுத்துக. அதாவது என்னென்னா பெரிய அளவை புவிப்படங்கள்னா என்ன, சிறிய அளவை புவிப்படங்கள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேறுபாடுகள் கொடுத்துருக்காங்க. இது உங்கள் 8வகுப்பு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா பேஜ் 187 கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் கொஞ்சம் ஷார்ட் பண்ணலான்னு பார்த்தோம், பட் முடியலை. நீங்களும் இதே அப்படியே எழுதிக்கலாம், உதாரணத்தோடு நாங்கள் கொடுத்துருக்கோம். சந்தேகம் இருக்கிற மாணவர்கள் நீங்கள் புத்தகத்தில் 187வது பக்கத்தில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரிரு வாக்கியங்களில் விடையளி. இது என்ன சார் ஓரிரு வாக்கியங்களில் விடையளி, புவிப்படம் என்றால் என்ன அப்படிங்கிறது உங்கள் 8வகுப்பு புத்தகத்தில் பேஜ் 185 இருக்குது. ஏன் அந்த பேஜ் நம்பர் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து சந்தேகத்தின் பேரில் நாங்கள் எழுதியிருக்கிறது சரியா அப்படின்லாம் சில பேர் கமெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டு வராங்க. அதனால தான் இப்போ நானே நேரடியாக என்னுடைய வாய்ஸை கொடுத்து ஒவ்வொரு ஆன்சர்ஸ்க்கான பேஜஸை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்து புவிப்பட அளவை வரையறை அப்படிங்கிறாங்க, இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 8வகுப்பு புத்தகத்தில் 187வது பக்கத்தில் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் வந்து தெல்ல தெளிவாக நாங்கள் புத்தகத்தில் தேடி தொகுத்து தான் கொடுத்துக்கிட்டு வரோம். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் எவரேனும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் தெல்ல தெளிவாக ஆதாரத்தோடு நாங்கள் கொடுப்போம். மாணவர்களின் நலன் அப்படிங்கிறது எங்களோட முக்கியமாக கருதி நாங்கள் வீடியோ பதிவினை வெளியிடுறோம் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். 9
புவிப்படங்களை கற்றறிதல், அதாவது புவி நம்ம புவி சார்ந்த அந்த படங்களை பற்றி கற்றறிதல் தான். இதில் உங்களுக்கு ஆயத்தப்படுத்துதலில் சில கேள்விகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுபோக ஆயத்தப்படுத்துதல் முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிப்பீடுகளில் சரியான விடையை தேர்வு செய்ய. ஸோ ஃபுல்லாக ஒன் மார்க்கு தான். ஸோ ஒன் மார்க்கு உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. கூற்று, அடுத்தாப்புல கூற்று அப்படின்னா ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் டேல பார்த்தோம் என்ன கூற்று, அந்த கூற்றுக்கு இந்த காரணம் சரியா தப்பா அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கூற்றும் காரணம் ரெண்டுமே சரிதான். இதுவும் உங்களுக்கு புத்தகத்தில் இருந்து நாங்கள் தொகுத்து கொடுத்துருக்கோம். நாள் 9 தொடர்ச்சி, கோடிட்ட இடங்களை நிரப்புக. கோடிட்ட இடங்களை நிரப்புக இரண்டே கேள்வி தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வேறுபடுத்துகளில் அச்சக்கோடுனா என்ன, தீர்க்கக்கோடுகள் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான பதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8th புக்கில் தேடுனா கிடைக்கல. ஆனால் நாங்கள் இந்த பதிலை வந்து 6th வகுப்பு புத்தகத்துலேருந்து நாங்கள் தொகுத்து கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓரிரு வாக்கியங்களில் விடையளி. ஓரிரு வாக்கியங்கள்னா வரைபட கோட்டு சட்டம் பற்றி சிறு குறிப்பு வரைக, கோட்டு சட்டம் ஐ மீன் வரைபட கோட்டு சட்டம்னா என்ன அப்படிங்கிற பற்றின ஒரு சிறு குறிப்பு தான். அடுத்து இடைநிலை திசையின் பெயர்களை குறிப்பிடுக. இடைநிலை திசையில் என்னென்ன இருக்குது, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு அப்படிங்கிற பதில் உங்களுடைய புத்தகத்தில் இருக்குது. அடுத்தாப்புல ஆயத்தப்படுத்துதல். இந்த ஆயத்தப்படுத்தல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த 9th நாளுக்கான ஆயத்தப்படுத்தலை ஒரு கேள்வி நாங்கள் விட்டுட்டோம், அதனால் 9th நாளுடைய கடைசியில் கொடுத்துருக்கோம், கொஞ்சம் கோவிச்சுக்காதீங்க. ஸோ இதை நீங்கள் ஆயத்தப்படுத்துதலில் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. 4th புவிப்படங்களை கண்டறிதல். இது நம்ம 9th வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய இணைப்பு பாட பயிற்சி பெட்டகத்தினுடைய கடைசி நாள், ஐ மீன் கடைசி பயிற்சி. இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு 3 க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 கேள்விகளுக்கான பதிலும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். அடுத்து பொறுத்துக. இந்த பொறுத்துகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த புவிப்பட விளக்கம் அப்படிங்கிறது, புவிப்படத்தின் திறவுகோல் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் சம உயரக்கோடு அப்படிங்கிறது, ஒரு பழுப்பு நிறம் அப்படிங்கிறது ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணி உங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனில் இது ஆவண்ணாவாக இருக்கக்கூடிய ஆப்ஷன், கிட்டத்தட்ட மோரார்ல சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் உங்களுக்கு இதுக்கு ஆவண்ணா தான். அடுத்து பார்த்தீங்கன்னா கோடிட்டிடங்களை நிரப்பவும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 3 க்வெஸ்சன்ஸில் பார்த்தீங்கன்னா சம அளவு உயரமுள்ள இடங்களை இணைக்கும் கோடு எனது, சம அளவு கோட்டுப்படங்கள், அப்புறம் காணிப்படங்கள் அப்படின்னா என்ன, அடுத்து கருத்து புவி படங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஐ மீன் ஆன்சரை தெளிவாக கொடுத்துருக்கோம். ஸோ தேங்க்யூ. ஸோ மிக்க நன்றி. நம்ம வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும், உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் நம்மளோட வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணதுக்கும்.